யாருமே பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் ஒன்றுமா பார்க்காம இருக்கலாம். எல்லாருமே யூடியூப்ல பாக்குறாங்க, டிவியில பாக்குறாங்க. கவர்மெண்ட்டே இதை வந்து எல்லா வில்லேஜ்லயும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டில் வீட்டு தோட்டம் போடுவோம்ல பின்னாடி, இந்த பாத்திரங்கள் ஒரு பண்ணி இதெல்லாம் போய் சேர்றப்ப அங்கே ஒரு தக்காளி செடி இருக்கும், வெண்டைக்காய் செடி இருக்கும். அந்த மாதிரி இதை மாடியிலேயே இப்போ வந்து வளர்க்கலாம். இதை இதனால மாடிக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா வராது. இப்போ இனிமேல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, என் புருஷன் காசு சம்பாதிச்சு மாடி கட்டி வைப்பா, மருமகன் வந்து இதில் போய் தோட்டத்தை வச்சோங்க, இதை கொண்டு போய் வச்சு பிரச்சனை கொண்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த சண்டை வரப்போகுது. உண்மைதான். இதில் வந்து ரோஜா செடி வைக்கும்போது ரோஜா பூ, ரோஜா செடி போனால் கடலுக்கு போய் வாங்கி தரக்கூடாது, இதை தா தொட்டி வச்சு மண்ணை மெத்த ஃபுல்லாக மண்ணாக்கிட்டா அப்படிங்கிற பிரச்சனை வரும். இப்போ அதெல்லாம் வரும் அடுத்தது. ஏன்னா இதெல்லாம் என்கிட்ட போக கேட்டுற, இதை என்கிட்ட சொல்லிட்டாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி தான் சொல்லிட்டாங்க. நம்ம நிறைய வீட்டில் பண்ணி கொடுக்குறப்ப இந்த பிரச்சனைலாம் வருது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும், நீங்கள் அதை எடுத்து கீழே வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்ல முடியும். இப்போ அது வந்து பிரச்சனை இல்லை, மாடியை வந்து பாதிக்காது. எப்படி பாதிக்காது அப்படின்னா, இதுலேருந்து ஓட்டை போட்டிருக்காங்க பாருங்கள், ஓட்டை தெரியுதுங்களாம்மா. நீங்கள் கா வீட்டில் காட்டி ஓட்டை போட்டால், சின்ன ஓட்டை போட்டாலே போதும், ரெண்டு ஓட்டை ஓட்டை போட்டால் போதும். ஓட்டு நீங்கள் கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாடி தின்னு போடுற இந்த வைக்கோல் இருக்குங்களா, இந்த மாதிரி எந்த துணியாக இருந்தாலும் சில பேர் எருவு மண்ணு மட்டும் போடுவாங்க, சில பேர் இந்த கோக்கோ பிட்டு தேங்காய் நார் கழிவு கிடைக்குது, தண்ணி இருக்குது, அதை பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தணும். நம்ம அதை பயன்படுத்தி தான் போட்டிருக்கோம் ஏற்கனவே. அது போடும்போது என்னன்னா, ஈரப்பதத்தை தக்க வைக்கும். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த கடலை கொட்டு, அதே மாதிரி மாடு தின்ன போட்ட வைக்கோடு, சோளத்தட்டை, கரும்பு சக்கை, இந்த மாதிரி எது எல்லா கழிவுமே நீரை வந்து பிடிச்சி வச்சுக்குவோம். அதனால நம்ம அதை பயன்படுத்துறோம். ரெண்டாவது, இது மக்கு தேவை. பயிர் வளர்றதுக்கு நுண்ணுயிர் சத்து தேவைன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த சத்தை உருவாக்குறது எல்லாமே இந்த மக்கு தான். ஸோ அதனால இந்த மக்குகளை வந்து நம்ம இதில் முதல்ல ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எருவு இருக்கு, மண் இருக்கு பாருங்க. இது வந்து எருவு, இந்த எருவு வந்து ஒரு லேயர் போட்டுருவோம். இது ஏற்கனவே போட்டிருந்ததுங்கம்மா, ஏற்கனவே ஒரு ட்ரைனிங்கில் நாங்கள் போட்டு காட்டணும். இது போட்டதுக்கப்புறம் அந்த தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காய் நாரை மறுபடியும் ஒரு லேயராக போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மக்கையை மறுபடியும் இந்த லேயராக கொஞ்சம் அழிக்கலாம். இப்படி ஒவ்வொரு லேயராக நம்ம போடணும். கீழே வந்து மக்கு, எருவு, மண், மறுபடியும் மக்கு, எருவு, மண், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து ஃபில் பண்ணணும். இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வெறும் மண்ணு மட்டும் போட்டீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும், தண்ணி ஊத்துனா தண்ணி இஞ்சிட்டே இருக்கும், பயிர் வரவே வராது. இந்த பக்கெட்டை பிடிச்சி தூக்கவே முடியாது உங்களால, புரியுதுங்களா? அது நம்ம சொன்னாலும் கேட்காதுங்க, அம்மா சொல்றது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால தெரியாது, வேற வழி இல்லை. அப்ப அவங்களை இங்க கூட்டு வந்துருக்கணும். தெரியுதுங்களா, அது எருவு பயன்படுத்தலாம். அப்ப இது இந்த மக்கு இருக்கிறதுனாலதான் அந்த பயிர் வளரும் ஈஸியா. இது வந்து அரைக்கீரை, புரியுதுங்களா? இதுல இருந்தே நம்ம விதைய வந்து இதுல எடுத்துக்கலாம். இப்ப காய வச்சு இதை கட் பண்ணி வச்சு கொட்டினீங்க, இப்படி தட்டினீங்கன்னா இதுல விதை வரும், அந்த விதைய எடுத்துக்கலாம். சும்மா இவ்வளவு கோலை மாவு போடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு பிடிச்சி எடுத்து கீரை விதை போட்டா போதும். இந்த பக்கெட்டுக்கு ஒரு 10 முள்ளங்கி விதை போடலாம், 2 கொத்தவரங்க போடலாம், 2 வெண்டை செடி இதில் போடலாம், அவ்வளோதான். அதாவது முடியும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 10 செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு 4 முள்ளங்கி முளைக்கினா 40 முள்ளங்கிக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு 10 செடியில் குறைஞ்சபட்சம் ஒரு 20 செடியாச்சும் நீங்கள் உங்கள் மெத்தடில் வச்சா மட்டும்தான். முதல்ல கீரை பண்ணுங்கள்,
எப்பயுமே என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்கள் ரோஜா பூ அழகு செடி வைக்கிறது வேறு, நீங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் எதாவது உற்பத்தி பண்ணணும்னு முதல்ல நினச்சிங்கன்னா சிறுகீரையோ அரைக்கீரையோ எடுத்துகிட்டு வந்து போடுங்க. முதல்ல ஒரு பத்து தொட்டியில் போட்டிங்கன்னா வெறுமனமே நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றினாலே ஒரு 20 நாளில் உங்களுக்கு கீரை வந்துடும். அந்த கீரை அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அதோட தெரியும். செஞ்சு அதை சாப்பிட்டு பார்க்குறப்ப அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பராமரிப்பு கொஞ்சம் கூடுதலா பராமரிக்கணும், ஆனா இதுல களை வந்து அதிகமா வராது, நம்ம ஈஸியா களையை கட்டுப்படுத்திடலாம். தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கிட்டே இருக்கணும். மாடி தோட்டத்தை பொறுத்தவரை தண்ணி வந்து ஊத்தல அப்படின்னா, இந்த பாருங்க இந்த செடி, இந்த பாருங்க வெடிச்சிருச்சு பாத்தீங்க சைடுல, அந்த மாதிரி வெடிச்சிரும். தண்ணி வந்து மேக்சிமம் தண்ணி வந்து இருக்கா ஈரப்பதமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். மாடி தோட்டத்தை பொறுத்தவரை இப்போ ஈரப்பதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரப்பதம் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், களை எடுத்துடணும். இந்த பயிருக்கு வந்து இப்போ நிலத்தில் இருக்கிற பயிர் கூட சத்து இல்லைனாலும் அதை எடுத்துக்கும் மண்ணிலிருந்து, ஆனால் இதை எடுத்துக்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கு தான் எருவு போடுறோம். கூடுதலாக நம்ம என்ன பண்ணோம், அந்த கரைசல் சொன்ன பார்த்தீங்களா அந்த மாதிரி செஞ்சு ஊற்றலாம், இல்லைன்னா எருவு கொண்டு வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுகிட்டே இருக்கணும். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மகசூல் வரும். இப்போ மாடி தோட்டத்தில் நிறையா பயிர்லாம் பண்ணுறாங்க, இப்போ தான் கிராமங்களை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலும் இப்போ இது வந்து முக்கியமாக நீங்கள் வந்து வீட்டில் எளிமையாக செய்யக்கூடியது. இப்போ பேரம்பேத்தியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, புரியுதுங்களா? அது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த பலனை வந்து உடனடியாக நீங்கள் ஒரு 20 நாள்லேயே அணிவிச்சிடலாம். சிறுகீரையோ அரைக்கீரையோ போட்டிங்கன்னா ஒரு 20 நாளில் நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ அரைக்கீரைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி அறுக்கலாம், நேரடியாக பிடுங்காமல் அறுத்து எடுத்திங்கன்னா மறுபடியும் ஒரு 15 நாள்லேயே மறுபடியும் ஒரு அறுவடை வரும். இந்த மாதிரி 3 வாட்டி அறுத்ததுக்கப்புறம் 4வது வாட்டி விட்டுட்டிங்கன்னா அது பூவாகவே வரும், முத்தி பூவாகவே வரும். அதை நல்லா முட்டை விட்டு காய விட்டு அறுத்து வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து விதை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டி விதை போய் நீ வாங்கணும்னு அவசியமும் இல்லை. இதில் பூச்சி வருதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, வீட்டில் இருக்க பெருங்காயத்தூள் இருக்குங்களா அதை அது மேலே தெளிச்சு விடுங்க, இல்லைன்னா மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா அதை அது மேலே தூக்கி விடுங்க, இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு போடுவீங்கல்ல குப்பையில், அதை இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் ஓட்டல்லாத ட்ரம்மில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 நாளில் அது பிடிச்சி வாடடிக்கும். அந்த தண்ணி அது மேலே தெளிச்சு விடுங்க, பூச்சி வராது. காய்கறி அரிஞ்சு போடுறீங்களம்மா, அந்த காய்கறி அரிஞ்சு போடுற குப்பையை கொண்டு போயிட்டு நீங்கள் வெறுமனமே வெளியில் வீசாமல், வெளியில் போய் குப்பையில் போடாமல் நீங்கள் இந்த மாதிரி ஓட்டம் இல்லாத ஒரு இதே மாதிரி பக்கெட்டில் அறுத்து வச்சு அதில் கொட்டி அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 நாள் வச்சுருந்தீங்கன்னா வாடடிக்கும். அதை எடுத்து நல்லா கலக்கி விட்டு அதை இந்த செடி மேலே அழகாக ஊற்றி விட்டிங்கன்னா பூச்சி வராது. நீங்க வாட வீட்டுக்குள்ள வைக்கிறீங்க, வெளியில வச்சுக்கோங்க, அதெல்லாம் எல்லாம் செய்யதான் செய்வாங்க. அதுல நீ வாட எடுத்து தூக்கி போட்டல அதுல விளைஞ்சதுதான் இந்த கீரை சொல்லுங்க, அடுத்த வாட்டி அவங்களே செய்வாங்க. இந்த மாதிரி எளிமையா பூச்சை வந்து கட்டுப்படுத்திடலாமா, புரியுதுங்களா? இல்லைன்னா அந்த இலை தவளை நான் சொன்ன பத்தி ஊற வைக்கிறது அது அதிகமா ஊற வைக்காம இந்த பக்கெட்டு அளவுக்கு ஒவ்வொரு கை பிடிச்ச அளவுக்கு ஊற வச்சு கூட நீங்க தெளிச்சிங்களாலும் பூச்சி வராது. மாடி தோட்டத்தில் மேக்ஸிமம் பூச்சி வர்றதை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். இவ்வளோதான் இதுக்கான விளக்கங்க. மாடி தோட்டம் இப்படி தான் வைக்கணும். நீங்கள் ஒரு வாட்டி மாடி தோட்டத்தில் இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கெட் வரிசையா அம்மா இது ரொம்ப கவனிக்கணுமா, இந்த மாடி தோட்டம் இப்படி வைக்கிறீங்கன்னா இப்படி வரிசையாக வச்சுருப்பீங்க பக்கெட்டு இப்படி வச்சு தான் நீங்கள் இதே மாதிரி பக்கத்தில் வச்சு பக்கெட் வச்சுருப்பீங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இதை நகர்த்தி வைக்கணும். ஏன் அப்படின்னா இதை இங்கே இருக்கிறத இப்படி பக்கத்தில் நகர்த்தி வைக்கணும், இந்த இடத்துல அச்சு விழுந்துடும் இந்த பக்கெட்டோட அச்சு, புரியுதுங்களா? இதில் உள்ள 1-2 மண் கீழே வரும், அந்த இடம் ஈரமாக இருக்கும், அது வந்து அந்த இதை அதுலேயே இருந்த ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த மெத்தைக்கு பாதிப்பு வரும். அதனால் அந்த இடத்த கொஞ்சம் இப்படி மாற்றி வைக்கணும், புரியுதுங்களா? இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும். மெத்தையில் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் மாற்றி மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சா மட்டும்தான் அந்த மெத்தை வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும். சில பேர் கல் வச்சு அது மேலே வைப்பாங்க, கல் மேலே வச்சாலுமே நீங்கள் மாற்றி வச்சே ஆகணும். அம்மா இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்காமா?